Hi friends, welcome to Saranya, Veetu, Samayal. இன்னைக்கு உங்களுக்கு வந்து தக்காளி ரசம் வந்து எப்படி செய்யறதுங்கறது சொல்ல போறேன். அதுக்கு இங்க இன்கிரிடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் போல தண்ணி ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சு வச்சிருக்கேன். கடுகு, மஞ்சள் தூள், ரசப்பொடி. இது வந்து வீட்ல அரைச்ச ரசப்பொடி. இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், சால்ட். இங்க வந்து ஒரு 4 பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். தோல் எடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து இது நல்லா அப்படியே தக்காளி வந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ஆறட்டும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம இதை ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டேஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சமயத்தில் இந்த ரசத்தை வந்து நம்ம தாளிச்சிடலாம். நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி ரசங்கிறதுனால புளி வந்து இதுக்கு கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, இங்கே கருவேப்பிலையும் வெள்ளைப்பூண்டும் இருக்குது, அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரசம் கரைச்சதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா நொறக்கட்டி வரட்டும். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரத்தில் நல்லா பபிள்ஸ் வருது. இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கடைசியாக வந்து கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.